வந்து காஸ் ஜோர்டான் மெத்தட் 12th மேத்ஸில் எக்ஸசைஸ் 2.1 திஸ் இஸ் எக்ஸசைஸ் சாரி நாட் 2.1 1.2 கொஸ்டின் நம்பர் 3 வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த காஸ் ஜோர்டான் மெத்தட் அதை யூஸ் பண்ணி வி ஆர் ஃபைண்டிங் த இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் வி ஆர் ஃபைண்டிங் த இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் பிஃபோர் தட் காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படின்னா என்னங்கிறத ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக ஒரே ஒரு லைனில் மட்டும் பார்த்துக்கலாம். இதனால் இதெல்லாமே எக்ஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு கிளாஸில் வந்து சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன் இது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஏற்கனவே இப்படி இருந்துச்சு அப்படின்னா விச் இம்ப்ளைஸ் பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ இது நமக்கு தெரியும், தெரிஞ்ச ரிசல்ட் தான். அல்லது ஏ இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த சேம் வே இங்கே இந்த காஸ் ஜோர்டானில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதாவது பிஃபோர் தட் ஹியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம டு த ஃபார்ம் ஐஎன் ரொம்ப சிம்பிள் ஏங்கிற மேட்ரிக்ஸை அப்படியே ஐஎன்னு மாற்றுவோம் பை அப்ளையிங் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அண்ட் திஸ் மெத்தட் இஸ் கால்டு காஸ் ஜோர்டான் மெத்தட். இதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா போதும். இதில் ரொம்ப சிம்பிளானது ஏங்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஐஎன்னு மாற்றிடுவோம். அதாவது இந்த வடிவத்தில் நம்ம எழுதுவோம். தட் இஸ் இது வந்து நமக்கு மேட்ரிக்ஸ் ஏ இந்த மாதிரி போட்டுட்டு ஐஎன் ஐஎன் ஐஎன்கிறது என்ன ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் அது என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோ அது இது வந்து ஈக்குவல் டு இந்த ஐஎன் வந்து நம்ம ஏதோ சம் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ப்ராசஸ் போட்டுகிட்டே வருவோம். போட்டுட்டு இந்த ஐஎன் வந்து இந்த பக்கம் வந்துடும். இந்த இடத்துல சம் இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த கோடு இப்படி போடணும். இந்த இடத்துல சம் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ் நேமை நம்ம ஜஸ்ட்டு பி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஜஸ்ட் வி கிவ் த நேம் ஆஸ் பி. ஸோ விச் இம்ப்ளைஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி அதாவது பிங்கிறது இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுதான் வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டெப் வந்து இதுதான் காஸ் ஜோர்டான் மெத்தட் அப்படின்னா யூ ஆர் ரைட்டிங் த மேட்ரிக்ஸ் ஏ தென் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இப்படி போட்டுக்க ஐஎன் எழுதுகிறோம். ஐஎன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படியே அந்த ஈக்குவலன்ட்டு போட்டு சம் ப்ராசஸ் செஞ்சுட்டே வரும் இல்லையா அந்த மாதிரி செஞ்சுட்டே வரப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஐஎன் வந்து முன்னாண்ட வந்துடும். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து ஐஎன்னு மாறிடும். மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறது இட் பிகம்ஸ் ஐஎன். அதனால தான் இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ டு த ஃபார்ம் ஐஎன் இந்த ஏ என்ன ஆயிடுச்சு ஏ வந்து ஐஎன் அப்படின்னு சொல்லி மாற்றிச்சு. இந்த இடத்துல சம் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸ் தான் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அகெயின் ஐ டெல் யூ இது வந்து மேட்ரிக்ஸ் ஏ இந்த மாதிரி இப்படி போட்டுக்கணும். இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி ஈக்குவலன்ட்டு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டே வந்தால் லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஏ வந்து அப்படியே ஐஎன்னு மாறிடும். ஐஎன்ஐ என்ன 1001 அல்லது தேர்ட் ஆர்டர் இந்த மாதிரி மாறிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் பி வந்து கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ் பி தான் நமக்கு தேவையான ஏயினுடைய இன்வர்ஸ். ஸோ ஷார்ட்டாக இப்படி தான் நம்ம சொல்ல முடியுது. இப்போ நம்ம சம் செய்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நவ் கமிங் டு த தேர்ட் க்வெஸ்சன். யூ ஆர் கிவன் எ மேட்ரிக்ஸ் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அப்படியும் காஸ் ஜோர்டான் மெத்தட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லிட்டோம் அங்கே டெஃபினிஷன் சொல்ல மாதிரி ஏ எழுதிட்டோம். ஏங்கிறது என்ன மேட்ரிக்ஸு இப்படி இந்த மாதிரி இப்படி ஒரு கோடு வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறோம் ஐ டூ. ஏன் ஐ டூனால் இது வந்து 2x2 ஸோ 2x2 அப்படிங்கிறதுனால ஐ டூன்னு எழுதிட்டோம். ஸோ இப்போ ஏ எழுதிட்டேன் ஐ டூவும் எழுதிட்டேன். இப்போ என்னென்னா இந்த ஏ என்னவா மாறணும் ஏ அப்படியே 1001 மாறணும். அது தகுந்த மாதிரி அந்த ப்ராசஸ் வந்து மாற்றிக்கிட்டே வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நல்லா கவனமாக பாரு. டூ என்னாகணும் இதுபடி நமக்கு இந்த ஆன்சர் இப்படி வரணுமா 2 1 மாறணும். ஸோ 2 1 மாறணும்னா என்ன பண்ணலாம் டிவைடு பை 2 இல்லையா. ஸோ நான் சைடில் இதை எழுதுகிறேன் டிவைடு பை 2 மைனஸ் 1 டிவைடு பை 2 5 டிவைடு பை 2 சாரி இது வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் பண்ணுறோம்.
இப்போ ஃபஸ்ட்டு ரோல் என்ன ப்ராசஸ் பண்ணுமோ த சேம் ப்ராசஸ் வில் பி டன் ஃபார் இந்த யூனிட் மேட்ரிக்ஸ்லேயும் பண்ணணும். ஸோ நல்லா கவனமாக கவனி, ஃபஸ்ட்டு ரோலில் நம்ம என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதே சேஞ்சஸ் வந்து இந்த யூனிட் மேட்ரிக்ஸில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ரோலையும் செய்யணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணணேன், இந்த 2 1 மாறணுமா? அப்போ என்ன பண்ணணும், டிவைடு பை 2 போட்டேன்னா அப்போ இதுக்கும் டிவைடு பை 2, அப்போ இதுக்கும் என்ன வரும், டிவைடு பை 2. அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கணும்னு சும்மா ஒரு இதுக்காக இந்த இடத்துல எழுதுற 1/2, தென் 0/2 இஸ் நத்திங் பட் 0. இப்போ நான் அடுத்த பேஜ் திருப்புறேன், பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து இருக்கும். ஸோ 2/2 என்ன, திஸ் இஸ் நத்திங் பட் 1 இல்லையா. ஸோ இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது அந்த -1/2, தென் இங்கே 1 வந்து 2 டிவைட் பண்ணியிருக்கிறோம், 0. ஸோ நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம், ஃபஸ்ட்டு ரோவை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த செகண்ட் ரோ வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே நமக்கு இருக்குது. செகண்ட் ரோ இஸ் வாட் திஸ் ஒன். ஸோ நல்லா கவனமாக பாரு, இப்போ இந்த செகண்ட் நமக்கு என்ன ஆன்சர் வரணும், நமக்கு 1001. இது அப்பப்போ நீ ஞாபகத்தில் வச்சுட்டே இந்த ஸ்டெப்பை வந்து செய்யணும். ஸோ 1 வந்துருச்சா, இது நமக்கு கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப்பில் இது 0 மாறணும். அடுத்தது இந்த இடத்துல 0 எப்படி வந்ததுன்னு இந்த இடத்துலயே கொடுத்துட்டோம். R2ங்கிறது R2 -5R1, அதாவது இந்த R1 வந்து 5 -5 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த 1 என்னாகும், -5, -1/2 என்னாகும், -5/2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன பண்ணுறோமோ அதே ஸ்டெப் வந்து இந்த யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே நான் இப்போ அண்டர்லைன் பண்ணுற பாரு, இதுலேயும் நம்ம செய்யணும். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும், -5/2 மல்டிப்ளை பண்ணிவிட்டேன், அப்புறம் இந்த 0 வந்து அப்படியே வந்துடுச்சு. இது கூட இந்த R2 ஆட் பண்ணணும். R2 எது நமக்கு, இந்த ப்ரீவியஸ் பேஜில் இந்த இடத்துல இருக்க பாரு, R2ங்கிறது இந்த 5 - 2 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ தட் ஹியர் நமக்கு வீடியோ டைம் ரொம்ப ஆகுது, பட் நோ வே அட் ஆல். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து நாங்கள் எழுதி காமிச்சிருக்கேன், R2 இது வந்து -5R1, இந்த 1-5 மல்டிப்ளை பண்ணியிருக்கு. ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால -5/2 கீழே வந்து அந்த R2 எழுதி ஆட் பண்ணுறப்ப இங்கே 0 5-4 என்ன 1/2, அதுதான் இந்த இடத்துல இருக்குது, 0 இருக்குது, தென் இந்த 1/2 வந்து இருக்குது. இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த இந்த இதை வந்து அப்படியே நம்ம இந்த ஃபஸ்ட் ரோக்கு நம்ம அப்ளை பண்ணி R2 வச்சு ஆட் பண்ண இந்த ஸ்டெப் வரும். இதை நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ நமக்கு இங்கே இந்த 1 இருக்குது, இங்கே 0 வந்துடுச்சு. இப்போ அந்த ரவுண்ட் பண்ண -1/2 0 ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த -1/2 +1/2 ஆட் பண்ணினா என்ன வரும், இந்த இடத்துல 0 ஆயிடுச்சு, அதுதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ R1 + R2 ரெண்டையும் ஆட் பண்ணினா இந்த இடத்துல வந்து நமக்கு 0 கிடச்சிரும். ஸோ இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ணணும், அதை கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இங்கே நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணால் R1 R2 ஆட் பண்ணணும். அப்போ இங்கேயும் அப்படி தான், இந்த R1 R2 ஆட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் -2, இந்த இடத்துல 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்தது இப்போ இந்த ரவுண்ட் பண்ணுற இந்த 1/2 என்ன ஆகணும், 1 அப்படின்னு மாறணும். இந்த 1/2 சுட் பிகம் 1. அப்போ இது 1 அப்படின்னு சொல்லி மாறணும் அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆகணுமா, இங்கே வர 1/2 இந்த 2 கேன்சல் ஆகினா 1 வரும், அதனால் 2R2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ தட் மீன்ஸ் R2 2R2 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் R2, இதை 2R2 மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு 1 கிடச்சிரும். இங்கே என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதே ப்ராசஸ் தான் இந்த செகண்ட் ரோக்கும் கண்டிப்பாக பண்ணணும். அங்கேயும் அப்போ 2 கேன்சல் ஆகிட்டு -5 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ நம் இந்த ஈக்குவலன்ட் இருக்கு இல்லையா, இதை கண்டிப்பாக நம்ம கவனமாக போட்டுகிட்டே வரணும். இப்போ பாரு, இந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிருச்சு, யூனிட் மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. திஸ் இஸ் யூனிட் மேட்ரிக்ஸ், இங்கே ஒரு சம் மேட்ரிக்ஸ் பின்னு கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு -2 1 -5 2. இதை பின்னும் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்கிறத கூட இப்படி கூட நீ எழுதிக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் ஏற்கனவே அங்கே ஃபார்முலா சொல்லணும் இல்லையா முன்னாண்ட, இது வந்து I2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல I2 எழுதிட்டு தென்
இந்த இடத்துல இதை வேணால் இப்படி ஏ இன்வர்ஸ், நாங்கள் பின்னு எழுதுனில்ல அதை ஜஸ்ட் நான் இப்படி நான் எழுதி காமிச்சேன், இந்த மாதிரி வரணும். இந்த இடத்துல ஈக்குவல்ட்டு அப்படின்னு வேண்டாம், இந்த இடத்துல ஈக்குவலன்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரும். ஸோ திஸ் த வே ஆஃப் ஃபைண்டிங் ஏ இன்வர்ஸ் யூசிங் கார்டன்ஸ் காஸ் ஜோர்டான் மெத்தட். தேங்க்யூ.